ஹாய் சில்ட்ரன் இந்த முப்பரிமாண நிகழ்வுக்கு உங்களை மீண்டும் வரக வரகனை வரவேற்கின்றேன் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தாவர திசு வளர்ப்பு பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இது மூன்றாவது பாகம் முதல் பாகம் தாவரத்தினுடைய மயில் கற்கள் பார்த்தோம் அடிப்படை கொள்கைகள் பார்த்து முடித்தோம் அடுத்தது அடிப்படை தொழில்நுட்பம் பார்த்தோம் இரண்டாவது பாகத்தில் அந்த தொழில்நுட்பத்தினுடைய செயல்முறை நுண்ணுயர் நீக்கம் எப்படி செய்தல் வளர்ப்பு சூழல் எப்படி கொண்டு கேலஸ் எவ்வாறு தூண்டப்படுதல் அப்படின்னு வன்மையாக்குதல் வரைக்கும் பார்த்தோம் அதுக்கு பிறகு தாவர திசு வளர்ப்பினுடைய வகைகளில் இரண்டு வகைகள் பார்த்து முடிச்சிருந்தோம் உதாரணமாக உறுப்பு வளர்ப்பு என்றால் என்ன ஆக்கு திசு வளர்ப்பு என்றால் என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம் இப்போது இந்த பாகத்தில் புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு என்றால் என்ன செல் மிதவை வளர்ப்பு என்றால் என்ன அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய செகண்டரி மெட்டபோலைட்ஸ் இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல ஒரு சின்ன ரிவிஷன் உறுப்பு வளர்ப்புனா என்ன செயற்கை ஊடகத்தில் தாவரத்தில் ஏதேனும் ஒரு உறுப்பை வளர்த்தல் ஆக்கு திசு வளர்ப்புன்றா என்னால் செயற்கை ஊடகத்தில் ஆக்கு திசு அதாவது மூன்று வகையான ஆக்கு திசுக்களை ஏதேனும் ஒரு ஆக்குத்திசு உதாரணமாக நுனியாக்கு திசு வளர்ப்பு அது போன்ற ஆக்கு திசுக்களை செயற்கை ஊடகத்தின் மூலியமாக வளர்த்தல் அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா ப்ரோட்டோபிளாஸ்டு வளர்ப்பு புரோட்டோப்ளாஸ்ட் வளர்ப்பு ஒரு பெரிய கேள்வி இந்த புரோட்டோபிளாஸ்ட்னால் என்ன இந்த புரோட்டோப்ளாஸ்டில் என்னென்ன பலன்கள் இருக்குது அதை எப்படி நாம் அதை பயன்படுத்தி ஒரு முழு தாவரமாக உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பாகத்தில் முதல்ல பார்த்துருவோம் புரோட்டோப்ளாஸ்ட் வளர்ப்பு அதனுடைய தொழில்நுட்பம் முதலில் புரோட்டோப்ளாஸ்ட் என்றால் என்ன செல் சுவரற்ற ஆனால் பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்ட செல் அமைப்பு மறுபடியும் சொல்கிறேன் செல் சுவரற்ற ஆனால் பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்ட ஒரு செல் அமைப்பு அதாவது ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் வால் அதாவது செல் சுவர் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா மெம்பர் இருக்கும் அதுக்குள்ளே சைட்டோப்ளாசம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து நுண்ணுறுப்புகள் மைட்டோகான் இதெல்லாம் இருக்கும் நம்ம அந்த பிளாஸ்மாவில் சீஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆகும்னா அந்த சுருங்கி அந்த பிளாஸ்மா புரோட்டோபிளாஸ்டி வெளியில் வந்துடும் அதை நம்ம என்ன செஞ்சிடணும்னா வெளியே பயன் எடுத்துருவோம் அதை பயன்படுத்தி ஒரு முழு தாவரமாக உருவாக்க போகிறோம் அதை தான் சொன்னோம் ப்ரோட்டோபிளாஸ்டி என்றால் என்ன இரண்டு மதிப்பெண் வினாவாக வரலாம் செல் சுவரற்ற ஆனால் பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்ட செல் அமைப்பு இந்த புரோட்டோபிளாஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் நிகழ்வு செயற்கை ஊடகத்தில் ஆய்வகத்திற்குள் உருவாக்கக்கூடிய நிகழ்வு புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு எனப்படும் இதில் நான்கு படிநிலைகள் உண்டு அதாவது இந்த ஃபோர் ஸ்டெப்ஸில் பண்ண போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாஸ்டை நம்ம பிரித்து எடுக்கணும் ஏன்னா அதுலேருந்து பிளாஸ்மோலிசிஸ் பண்ணி பிரித்து எடுத்துருவோம் அடுத்தது ரெண்டு புரோட்டோப்ளாஸ்டை இணைப்போம் எனக்கு என்ன தேவைப்படக்கூடிய ஏ பி அதை ரெண்டையும் சேர்த்துருவோம் இணைச்சதை என்ன செய்வோம் வளர்த்து கொடுப்போம் வளர்த்து கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய உடல் கலப்பின செல்களை நம்ம தேர்ந்தெடுப்போம் அதான் நாலு படிநிலை அதை வரிசையாக சொல்கிறேன் புரோட்டோபிளாஸ்டை பிரித்தெடுத்தல் புரோட்டோப்ளாஸ்ட் இணைவு புரோட்டோபிளாஸ்ட்கள் வளர்ப்பு உடல் கலப்பின செல்களை தேர்ந்தெடுத்தல் ஸோ இந்த நான்கு ஸ்டெப்புகள் எதாவது திரும்பவும் சொல்கிறேன் புரோட்டோபிளாஸ்ட் பிரித்தெடுத்தல் புரோட்டோப்ளாஸ்ட் இணைவு புரோட்டோபிளாஸ்ட்டு வளர்ப்பு உடல் செல்களை தேர்ந்தெடுத்தல் சரிதானே புஸ்தகத்தில் ஒரு பெரிய படமாகவே கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து அதை செய்யறோம் அப்படின்னு ஏன்னா ஏதாவது ஒரு பகுதி கிடைக்கும் ஒரு எக்ஸ்ப்ளான்ட் அது நம்ம இலையை வச்சுக்கிடுவோமே இந்த இலையை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா முதல்ல நுண்ணுயிர் நீக்கம் ஏன்னா நுண்ணுயிர் நீக்கப்பட்ட நிலையில் தான் எல்லாமே செய்ய முடியும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த இலையை வந்து முதல்ல என்ன செய்கிறோம் நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம் எப்படி பிரிகூறு எப்படி நுண்ணுயிர் நீக்கம் செய்வோங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம் அதே நிலையில் என்ன செய்கிறோம் நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம் செஞ்சதுக்கு பிறகு புறத்தோல் என்ன செய்யணும்னா அப்படி லேசாக உரிச்சி எடுக்கணும் உரிச்சி எடுத்தோம்னா அந்த உரித்தி எடுக்கப்பட்ட இலைகள் வந்து துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு அதுக்குள்ளே என்ன இருக்கணும்னா அந்த பிளாஸ்மா இருக்கும் அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு நொதி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப்பில் அதாவது அந்த கலவையில் போட்டு வச்சிடறோம் போட்டு வச்சிட்டோம்னு சொன்னாக்கா அது நமக்கு தெரியும் ஹைப்பர்டானிக் ஹைப்பர்டானிக் படிச்சிருப்பீங்க ஸோ அதுலேருந்து என்ன செய்யணும்னா அந்த அந்த செல்ஃப் மெமரியிலேருந்து அப்படி பிளாஸ்மா மெம்பரி அப்படி தனியாக வெளியில் வந்துடும் அது வெளியில் வந்ததுக்கு பிறகு அதை என்ன செய்யணும் நம்ம பிரித்து எடுத்து எதெல்லாம் அது போல் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பிளாஸ்மா புரோட்டோ பிளாஸ்டிக்களை இணைச்சி அதன் மூலியமாக செல்களை உருவாக்கி அதுக்கு பிறகு செல்கள் தொகுப்புகளாக ஆக்கி அதிலிருந்து கேலஸ்டிசுவை உருவாக்கி அந்த கேலஸ்டிசுகள் திரும்பவும் வேறுபாடு அடைந்து நாற்றுருக்கள் பெற்று அந்த நாற்றுக்கள் முழு தாவரமாக வன்மையாக்குதல் நிகையில் கிடைக்கக்கூடியது தான் இந்த புரோட்டோ பிளாஸ்டிக் வளர்ப்பு அப்போ இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு இதான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நாலு ஸ்டெப்பும் சொன்னோம் இல்லையா சரி ப்ரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு இந்த நாலு ஸ்டெப்பு என்னென்ன அந்த நாலு ஸ்டெப் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்ப்போம் ப்ரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பினுடைய முதல் படிநிலை புரோட்டோபிளாஸ்டை பிரித்து எடுத்தல் நான் சொன்னாலே அந்த படத்தை போட்டு ஒரு விளக்கம் சொன்னேன் இருந்தாலும் இப்போ திரும்பவும் சொல்லிடுவோம் இலை திசுவினுடைய சிறு பகுதி ஒரு இலை திசுவினுடைய சிறு பகுதி பிஹெச் அஞ்சு புள்ளி நாலு பிஹெச் எவ்வளோ இருக்கணும் அஞ்சு புள்ளி நாலு அந்த பிஹெச்சில் இதை செய்யணும் பாயிண்ட் ஃபைவ் புள்ளி ஐந்து விழுக்காடு மேசரோசைம் மற்றும் பதிமூணு விழுக்காடு சார்பிட்டால் அல்லது மேனிட்டால் இவைகள் கரைந்துள்ள இரண்டு விழுக்காடு அவுனோசுகா செல்லுலோஸ் நொதியில் மூழ்க வைக்க வேண்டும் புள்ளி அஞ்சு மேசரோசைம் மற்றும் பதிமூணு சார்பிட்டால் அல்லது மேனிட்டால் கரைந்துள்ள இரண்டு விழுக்காடு ஓனோசுகா செல்லுலோஸ் நொதியில் மூழ்க வைக்க வேண்டும் வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் இருக்க வேண்டும் இரவு முழுவதும் வைத்து செல்கள் தானாக தனிமைடும் இரவு முழுவதும் வைத்து செல்கள் என்ன செய்யணும் தனிமைப்படுத்த வேண்டும் அப்படி தனிமைப்படுத்தும் போது நமக்கு புரோட்டோபிளாஸ்ட் கிடைத்துவிடும் எப்படி கிடைக்கும் உயிர்ப்பு அதாவது அந்த இதுலேருந்து பிரிஞ்சு வந்துடும் செல் சுவர்ல இருந்து செஞ்சிடும் இந்த இரவு முழுவதும் வச்சிருந்தோம் இல்லையா அதுல என்ன செஞ்சோம் அப்படியே பிரிஞ்சு தனியாக அப்படி உள்ள சுருங்கி இப்படி வெளியே நின்றோம் இதனுடைய உயிர்ப்பு தன்மையை நிலை நம்ம என்ன செய்யணும்னா இருபது விழுக்காடு சுக்ரோஸ் கலைச்சலுக்கு அவற்றை மாற்ற வேண்டும் என்ன செய்யணுங்க இருபது விழுக்காடு சுக்ரோஸ் கலைச்சலுக்கு என்ன செய்யணும் மாற்றணும் அப்புறம் சென்ட்ரஃப்யூச் மைய விளக்கிற்கு உட்படுத்தப்பட்டு பின் செல் சுவரிலிருந்து புரோட்டோப்ளாஸ்டத்தை பிரித்தெடுக்க வேண்டும் இதுவே புரோட்டோப்ளாஸ்டை பிரித்து எடுக்கக்கூடிய நிகழ்வு திரும்பவும் சொல்கிறேன் இலை திசுவினுடைய ஒரு சிறு பகுதி அதனுடைய பிஹெச் எவ்வளவு அஞ்சு புள்ளி நாலு புள்ளி அஞ்சு மேசரோசைம் மற்றும் பதிமூணு பர்சன்டேஜ் சார்பிட்டால் அல்லது மானிட்டால் கரைந்துள்ள இரண்டு விழுக்காடு ஓனோசுகா செல்லோஸ் நோதியில் மூழ்க வைத்து இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருவர் முழுவதும் வைத்திருப்போம் என்று சொன்னால் செல்கள் தனிமைப்படும் அப்படி செல்கள் தனிமைப்படும் பொழுது புரோட்டோப்ளாசத்தை அதிலிருந்து பிரித்து எடுக்கலாம் அதனுடைய உயர்ப்புத்தன்மையை நிலை பெற செய்வதற்காக இருபது விழுக்காடு சுக்ரோஸ் கரைசலுக்கு மாற்றி மைய விளக்கிற்கு உட்படுத்தப்பட்ட பின் சுவரிலிருந்து புரோட்டோப்ளாசத்தை பிரித்து எடுத்தல் அப்படியே பிரித்து எடுத்துடணும் இதுதான் புரோட்டோபிளாசத்தை பிரித்து எடுக்கக்கூடிய நிகழ்வு இப்படி செஞ்சுட்டோம்னா நம்ம கைக்கு என்ன கிடைச்சிடுது புரோட்டோபிளாஸ்டிக் கிடைச்சிது இப்படி நிறைய புரோட்டோபிளாஸத்தை என்ன செய்யலாம் பிரித்து எடுத்துடலாம் அடுத்த நிகழ்வு என்னங்க ப்ரோட்டோபிளாச இணைவு ஏன்னா பிரித்து எடுத்துட்டோம் புரோட்டோபிளாசத்தை பிரித்து எடுத்துட்டோம் அதை என்ன செய்யணும் இப்போ சேர்க்கணும் அப்போ சேர்க்கறது என்ன என்ன தேவைப்படக்கூடிய ரெண்டு ப்ரோட்டோபிளாசங்கள்லாம் இணைக்கணும் இல்லையா அதான் அப்போ இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் பிரித்தெடுக்கப்பட்ட புரோட்டோபிளாஸ்டானது அது இருபத்தைந்து விழுக்காடு முதல் முப்பது விழுக்காடு செறிவுள்ள பிஇஜி பாலிஎத்திலீன் கிளைக்கால் மற்றும் சில அயனிகளை வைக்கும்போது அந்த இணைவு ஏற்படும் அது ரெண்டும் ஃப்யூஸ் ஆகணும் அப்படி சேரணும் சேர்ந்தால் ஏன்னா இது ஒரு நமக்கு தேவையான ஒரு தாவரத்தினுடைய புரோட்டோப்ளாஸ்ட் இன்னொன்று இன்னொரு தேவையானது ரெண்டு இணைக்கணும் இதோட இந்த இதை இணைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இதை இணைக்கிறோம் அதை இணைக்கக்கூடிய நிகழ்வு எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட புரோட்டோப்ளாஸ்டானது இருபத்தி ஐந்து டிகிரி முதல் முப்பத்தேழு டிகிரி உள்ள பாலிஎத்திலீன் கிளைக்கால் மற்றும் அயனியில் வைக்கும் பொழுது இணைவு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய இணைவிற்குப் பேர் ப்ரோட்டோபிளாஸ்டிக் இணைவு எக்ஸாம்ல அந்த பிஇஜி கேட்டுடலாம் ஒரு மார்க் கொஸ்டினாக இதில் எத்தனை விழுக்காடு சரி உள்ள இதில் வைக்கிறீங்கன்னா அப்போ கிளைக்கால் அப்படிங்கிறத எழுதிடணும் அப்போ புரோட்டோபிளாஸ்டிக்கத்தை இணைச்சாச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பிரித்து எடுத்தோம் அதுக்கப்புறம் எடுத்த புரோட்டோப்ளாஸ்டிக்கில் தேவையான புரோட்டோப்ளாஸ்டிக்கில் இணைச்சிட்டோம் மூணாவது என்ன செய்ய போகிறோம் ப்ரோட்டோபிளாஸ்டிகளுடைய வளர்ப்பு புரோட்டோபிளாஸ்டிகளுடைய வளர்ப்பு எப்படி வளர்க்க போகிறோம் நுண் துளி தட்டு அல்லது நுண் வரிசை திரும்பவும் சொல்றேன் நுண் துளி தட்டு அல்லது நுண் வரிசை மூலம் இவைகள் வளர்க்கப்படுகின்றது அப்படியே என்ன செய்யணும் அது அப்படியே வளர்க்கணும் இந்த ரெண்டில் வச்சு பாருங்க ஃப்ளோரஸின் டை அசிட்டேட் கொண்டு உயிர்ப்புத்தன்மை சோதிக்கப்படும் ஏன்னா பிரித்து எதில் வளர்க்குறோம் நுண்துளிி தட்டு அல்லது நுண்துளி வரிசையில் வளர்க்கிறோம் அதோட உயிர்ப்பு திறனை வந்து எதில் வச்சு சோதிக்கிறோம்னா ஃப்ளூரஸின் அசிடேட் கொண்டு சோதிக்கிறோம் சரி அதனுடைய வளர்ப்பு சூழல் எப்படி இருக்கும் இருபத்தஞ்சி டிகிரி வெப்பநிலை நல்லா பாருங்கள் இந்த பாடத்தில் அதிகமாக இந்த இருபத்தஞ்சி டிகிரி வெப்பநிலை அதிகமாக வரும் ஏன்னா முக்கால்வாசி இந்த இருபத்தஞ்சி டிகிரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பநிலை இந்த த வளர்ப்புக்கு அதனால் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸை மறந்துடாதீங்க அடுத்தது இது ஒளிச்சரிவு மாறலாம் ஒரு சில இதில் வந்து ஆயிரம் இருக்கலாம் ஒரு சில ரெண்டாயிரம் அப்படிலாம் இருக்கும் அது பிரச்சனை இல்லை பட் இந்த இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் மட்டும் மாறவே மாறாது மேக்ஸிமம் என்ன இருக்கும் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் லக்ஸ் ஒளிச்சரிவு இந்த ப்ரோட்டோப்ளாஸா வளர்ப்புக்கு வருமாறு கொஸ்டின்ல வரலாம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி நானூறு லக்ஸ் ஒளிச்சரிவு இன்னொரு இதில் பார்த்துருக்கோம் அது எதுன்னு பார்த்துக்குறேங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் லக்ஸ் ஒளிச்சரிவு பார்த்துருக்குறோம் அப்போ ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் லக்ஸ் ஒலிச்சரிவில் இருபத்தி நான்கிலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அது வந்து பன்னெண்டு மணி நேரம் இருள் பன்னெண்டு மணி நேரம் ஒலி இங்கே இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் என்ன செய்யணும் உள்ளே வைக்கணும் அப்போது அங்கே என்ன வரும்னா செல் சுவர் தோற்றமடையும் சுவர் என்னங்க கிடைக்கும் செல் சுவர் தோற்றமடையும் அதற்கு பிறகு இரண்டு முதல் ஏழு நாட்களுக்கு புதிய செல் தோற்றம் கிடைக்கும் முதல்ல செல் சுவர் வந்துருச்சா ஏன்னா புரோட்டோப்ளாசம் தான் இருக்குது நம்மக்கிட்ட அதாவது இந்த செல் வித்தவுட் செல் வால் அதான் புரோட்டோப்ளாஸ்ட்னு சொல்கிறோம் அதாவது செல் சுவர் இல்லாத செல் தான் அது அப்போ அதுக்கு மேலே நமக்கு என்ன கிடைக்குது செல் சுவர் கிடைக்கிது அந்த செல் சுவர் தோற்றம் கிடைக்கிது அப்போ இரண்டிலிருந்து ஏழு நாட்களுக்கு புதிய செல்கள் தோற்றம் அப்போது புரோட்டோப்ளாசத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம் இணைச்சி வளர்த்துட்டோம் எதில் வளர்த்தோம் நுண் துளி தட்டு அல்லது நுண் துளி வரிசை மூலம் வளர்த்தோம் அதோடய உயிர்ப்புத் திறனை எப்படி சோதித்தோம் ஃப்ளோரஸின் அசிட்டேட் கொண்டு உயிர்ப்புத் திறனை சோதித்தோம் வளர்ப்பு சூழல் எப்படி இருக்கணும் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் லக்ஸ் ஒளிச்செறிவு அதாவது நாலு நாற்பத்தி மணி நேரத்தில் சுவர் தோற்றம் ரெண்டுலேருந்து ஏழு நாட்களுக்கு புதிய செல் தோற்றம் வந்துடும் அவ்வளோதான் ப்ரோட்டோப்ளாஸ்ட்டு வளர்த்துட்டோம் அடுத்தது கரிஜி பாயிண்ட்டு உடல் கலப்பின செல்களை தேர்ந்தெடுத்தல் உடலக்களப்பின செல்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் வேறுபட்ட செல்களின் உட்கரு அற்ற புரோட்டோப்ளாசத்தை இணைத்து பெறப்படுவது சைப்ரிட் எனப்படும் டூ மார்க் கொஷன் வேறுபட்ட செல்களின் உட்கரு அற்ற புரோட்டோப்ளாசத்தை இணைத்து பெறப்படுவது சைப்ரிட் பின்பு உட்கரு இணைவு நடைபெறுதல் உடல் கலப்பினமாக்கல் செய்யப்படுகிறதுன்ற அர்த்தம் அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம் உட்கரு இணைந்து நடைபெறுதல் உடல் கலப்பினமாக்கல் என்று சொல் அர்த்தது அப்போ என்ன அர்த்தம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் ப்ரோட்டோபிளாஸத்தை பிரித்தோம் அதுக்கப்புறம் பிஇஜி வச்சு புரோட்டோபிளாஸத்தை இணைச்சோம் அதுக்கப்புறம் வளர்ப்பு சூழலில் வளர்த்தோம் அதற்கு பிறகு உடல் கலப்பின செல்களை நம்ம என்ன செஞ்சோம் தேர்வு செஞ்சோம் அவ்வளோ தாங்க இதுதான் புரோட்டோப்ளாஸ்ட்டு வளர்ப்பு இப்போ புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு பார்த்து முடிச்சிட்டோம் வகையில் மூன்று வகைகள் முடிஞ்சிருச்சு என்னென்ன வகைகள் முடிஞ்சிருச்சு உறுப்பு வளர்ப்பு முடிஞ்சிருச்சு ஆக்கு வளர்ப்பு முடிஞ்சிருச்சு புரோட்டோபிளாஸ் வளர்ப்பு முடிஞ்சிருச்சு அடுத்தது செல் மிதவை வளர்ப்பு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் இது ஒரு முக்கியமான கேள்வி பரட்சியில் அதிகமாக கேட்கப்படலாம் சரி செல் மிதவை வளர்ப்பு என்றால் என்ன பார்த்தில்லம்மா செல் மிதவை வளர்ப்பு என்றால் என்னங்கிற கேள்விக்கு பதில் தனி செல்களையோ அல்லது செல் தொகுப்பையோ நீர்ம ஊடகத்தில் வளர்க்கும் முறை திரும்பவும் சொல்ற தனி செல்களையோ அல்லது செல் தொகுப்பையோ நீர்ம ஊடகத்தில் வளர்க்கும் முறை சுழற்சி கலக்கி கருவியை பயன்படுத்தி கிளர்வூட்டப்பட்ட கேலஸின் ஒரு பகுதி நீர்ம ஊடகத்திற்கு மாற்றுவதன் மூலம் செல் உதவை தயாரிக்கப்படுகிறது திரும்பவும் சொல்ற தனி செல்களையோ அல்லது செல் தொகுப்பையோ நீர்ம ஊடகத்தில் வளர்க்கும் முறை செல் மிதவை வளர்ப்பு எனப்படும் சுழற்சி கலக்கி கருவியை பயன்படுத்தி கிளர்வூட்டப்பட்ட கேலஸின் ஒரு பகுதி நீர்ம ஊடகத்திற்கு மாற்றுவதன் மூலம் செல் மிதவை தயாரிக்கப்படுகிறது திசுவின் செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு செல் மிதவை வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படுதல் எதுங்க அந்த கேலஸ் திசு நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துகிட்டு செல் சஸ்பென்ஷல் கரைச்சருக்கு கொண்டு போகிறோம் திசுவின் செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு செல் மிதவை வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது இதுதான் செல் மிதவை வளர்ப்பு அப்போ செல் மிதவை வளர்ப்புனா என்னென்னா அந்த நீர்ம ஊடகத்தில் வளர்க்கக்கூடிய முறை அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஒரு தடி செல்லையோ அல்லது ஒரு செல் தொகுப்பு நமக்கு கிடைக்கிது கிளஸ்டர்ஸ் ஆஃப் செல் கிடைக்கிது எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ அதெல்லாம் என்ன செய்கிறோம்னா அப்படியே அந்த நீர்ம ஊடகத்தில் என்ன செஞ்சிடும் வளர்த்துறோம் இந்த கேலஸ்தீஸு கூட என்ன செய்யறோம் தனிமைப்படுத்தி இந்த செல் மிதவை வளர்ப்பில் கூட நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் இதுதான் செல் மிதவை வளர்ப்பு அடுத்தது இந்த செல் மிதவை வளர்ப்பின் மூலியமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒன்றும் இல்லை இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் செகண்ட் மெட்டபாலிஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தாவரத்தில் அந்த பொருட்கள் உருவாகும் ஆனால் அதனால் அந்த தாவரம் அதை பயன்படுத்தாது அது மற்றவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உதாரணமாக ஆல்கலாய்டு ஃப்ளாவனாய்டு டெப்பனாய்டு ஃபீனால் பொருட்கள் கூட்டுப் பொருட்கள்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில மறுக்கூட்டணிவு புரதங்கள் எல்லாம் வச்சுக்கிறீங்களேன் அப்போ இந்த ஆல்கலாய்டு ஃப்ளாவனாய்டு டெர்போனாய்டு ஃபீனால் கூட்டு பொருட்கள் மறுக்கூட்டணிவு புரதங்கள் இதெல்லாம் தாவரங்களில் உருவாகும் ஆனால் அது தாவரங்கள் பயன்படுத்தாது அதனால் மற்ற உயிரினங்களுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும் அதனால தான் அதுக்கு வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்னு பேர் அப்போ இதை எப்படி உருவாக்குறோம் செல்மிதவை வளர்ப்பின் மூலியமாக இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை உருவாக்க முடியும் இந்த செல் மிதவை வளர்ப்பின் மூலியமாக இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை உருவாக்க முடியும் அதை உற்பத்தி செய்ய முடியும் அதுதான் இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களின் உற்பத்தி அதிக திறனுடைய அதிக திறனுடைய இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் செல் மிதவை வளர்ப்பின் மூலியமாக உற்பத்தி செய்யப்பட்டு தயாரிக்கப்படுகிறது அப்படி தயாரிக்கப்படும் பொழுது இந்த செல் மிதவை வளர்ப்பின் மூலம் மேற்கொள்ள உயிரிசார் நிலை மாற்றம் வளர்ச்சிதை பொருள் தூண்டல் மற்றும் முடக்க வளர்ப்பு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன எதே இந்த செல்வத மித வளர்ப்பின் மூலம் செல் மிதவை வளர்ப்பின் மூலம் மேற்கொள்வதற்கு உயிரிசார் நிலை மாற்றம் வளர்ச்சிதை பொருள் தூண்டல் மற்றும் முடக்க வளர்ப்பு சோதனை போன்ற பயன்படுத்தப்படுகின்றன இவைகளே இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் உற்பத்தி செல் மிதவை வளர்ப்பின் மிதவை வளர்ப்பின் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டுடலாம் அப்போ இதை அட்டன் பண்ணுங்க என்ன இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் வேதிய பொருட்களாகவோ அல்லது நான் சொன்ன இந்த ஃபிளவர் நேரம் அதெல்லாம் சரி தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படாமலும் உள்ளன ஆனால் தாவரங்களின் செல் வளர்ச்சிதை மாற்றத்தின் போது பொருளாகத்தான் இவைகள் உருவாகின்றன அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல கேட்கலாம் எக்ஸாமில் இது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றத்திலேருந்து எதுலேருந்து உருவாகுதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ எழுதுங்க கேத்தாரந்த சுரோசேசிஸ் என்ற தாவரத்தின் செல் வளர்ப்பிலிருந்து இண்டோல் ஆல்கலாய்டு உயிரி உற்பத்தி மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது திரும்பவும் சொல்கிறேன் கேத்தராந்தஸ் ரொசியஸ் தாவரத்தின் செல் வளர்ப்பில் இருந்து இண்டோல் ஆல்கலாய்டு உயிரி உற்பத்தி மூலம் இவைகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன இது இரண்டாம் வளர்ச்சிதை மற்ற பொருள் தானே கேத்தராந்தஸ் ரொசேசியஸ்னு கேட்டுருவான் அங்கிட்டு இண்டோல் அசிடிக் ஆசிட் மேட்ச் த பழையங்களை கூட கேட்டுடலாம் அதாவது பொருந்துகளை அப்படி கூட கேட்கலாம் அப்போ அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மற்ற பொருட்கள் வேதிய பொருட்களாகவும் தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படாமலும் இருக்கும் இருக்கின்றன அவை உபப்பொருளாகத்தான் இவைகள் உருவாகின்றன அதை சொன்னால் மற்றவங்களுக்கு பயன்படும் மற்ற வீரர்களுக்கு மருந்தாகவோ அல்லது இதர ச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாகவோ இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் இருக்கும் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க அது எந்த தாவரத்துலேருந்து உருவாகுது அதனால் என்ன பயன்கள் அதாவது அந்த தாவரத்தில் எந்த பயனும் இல்லை அது மற்றவைகளுக்கு பயன்படும்னு சொன்னேன் இல்லையா அதை கொஞ்சம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏன்னா எக்ஸாம்பிள் வருமாறு கொஸ்டினில் கேட்டலாம் என்ன டிஜாக்ஸின் என்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள் டிஜாக்சின் அப்போ இந்த டிஜாக்ஸின் உருவாகிறது எதுலேருந்து உருவாகுது டிஜிட்டலிஸ் பர்பூரியா அப்படிங்கிற தாவரத்துலேருந்து திரும்ப சொல்கிறேன் டிஜிட்டலிஸ் பர்பூரியா அப்படிங்கிற தாவரத்துலேருந்து டிஜாக்சின் உருவாகுது இதனால் என்ன பயன் இதயத்திற்கு மருந்து இந்த டிஜாக்சின் என்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தாக செயல்படுகிறது இந்த டிஜாக்ஸின் பர்பூரியா என்ற தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அடுத்தது கோடின் கோடின் என்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள் என்ற தாவரத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது இதனால என்ன பலன் இருக்குன்னா உடல்ல பயங்கரமான வலி இருக்கு அப்படின்னா இட் வில் அஸ் அ குட் பெயின் கில்லர் வழி நிவாரணி கோடின் என்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள் பெப்பாவர் சம்னிஃபோரம் என்ற தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுகிறது மூன்றாவது கேப்சிசின் இந்த கேப்சிசின் எதுலேருந்து உருவாகுதுன்னா கேப்சிகம் அணுவம் கேப்சிகம்னால நமக்கு நல்லா தெரியும் இந்த மிளகாய் ஃபேமிலி ஸோ அந்த கேப்சிகம் அணுவம் அப்படிங்கிற தாவரத்திலேருந்து இந்த கேப்சிசின் உருவாகுது இதனால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதம் ஏற்படுது இல்லையா அந்த வாதத்தினால் ஏற்படைய வழியை குணப்படுத்தும் ஸோ கேப்சிசைன் என்ற இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதைப் பொருளானது கேப்சிக்கம் அணுவம் என்ற தாவரத்தின் மூலியமாக பிரித்தெடு உருவாக்கப்பட்டு இவைகள் வாத வழியை குணப்படுத்தக்கூடிய ஒரு இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருளாக உள்ளது உயின் கிறிஸ்டைன் இது ஒரு இரண்டாம் நிலை வளர்ச்சிதைப் பொருள் உயின் கிறிஸ்டைன் இது எதுலேருந்து வருது கேத்தராந்தஸ் ரோசேஷியஸ் எல்லாருக்கும் தெரியும் கேத்தராந்தஸ்னா என்ன அப்படின்ட்டு கேத்தராந்தஸ் ரோசேஷியஸ் அப்படிங்கிற தாவரத்துலேருந்து பிரித்தெடுக்கப்படுது இதனால் முக்கியமான பலன் என்னங்க புற்றுநோய்க்கு எதிர்மருந்து அது அந்த ஆன்டிபயோட்டிக்காக புற்றுநோய்க்கு எதிர்மருந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்து ஹியூமனில் வந்து ப்ராப்ளம் என்னன்னா அந்த கேன்சர் தான் புற்றுநோய் கேன்சர்னு சொல்லலாம் டியூமர்னு சொல்லலாம் ஆங்கோன்னு சொல்லலாம் இன்றைக்கி காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு புகைகள் நிறையா ஏற்பட்டுருச்சு அங்கவுங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தொழிற்சாலைகள் வாகன புகைகள் இன்னும் புகைகள் நிறையா வருது இதை தவிர ஓசோனில் கூட பொத்தல்கள் ஏற்படுது அதனால் வந்து கதிர்கள் நேரடியாக பாதிக்கப்படும் போதே மனிதர்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுது அப்போ அந்த மாதிரியெல்லாம் உடல்நிலை வந்து இந்த புற்றுநோய்க்கு நம்ம வந்து ஆட்கொள்ளப்படுறோம் நம்ம என்னதான் வந்து உடம்ப சரியாக வச்சுக்கிட்டாலும் புற்றுநோய் ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது இன்றைக்கி ஹியூமன் ரைஸில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது புற்றுநோய் ஸோ அந்த மாதிரி ஒரு புற்றுநோய்க்கு ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வின்கிறிஸ்டைன் அப்படிங்கிற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள் வின் கிறிஸ்டைன் என்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருள் இது எதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம்னா கெத்தராந்த சுரோசேசஸ் இப்போ நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா தாவரங்கள் நமக்கு எல்லா வகையிலும் நன்மையே செய்கின்றன அடுத்தது பாருங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குயினைன் அடிக்கடி பரிட்சையில் கேட்குற ஒரு கொஷின் குயினைன் அப்படிங்கிற இரண்டாம் நிலை வளர்ச்சிதைப் பொருள் இது எதுக்கு மருந்து அப்படிங்கிறது எல்லோரும் படிச்சிருப்போம் சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம் என்ன மலேரியாவுடைய மருந்து நம்ம யாருக்காவது மலேரியாவுடைய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த குயினைன் அப்படிங்கிற இந்த பொருளை வந்து கொடுக்கலாம் இது எதுலேருந்து நமக்கு கிடைக்கிது சிங்கோனா அப்படிங்கிற தாவரத்துலேருந்து கிடைக்குதுன்னு படிச்சிருப்போம் அந்த தாவரத்துடைய முழு பெயர் சிங்கோனா அஃபிசினாலிஸ் திரும்பவும் சொல்கிறேன் சிங்கோனா அஃபிசினாலிஸ் அப்போது இந்த குயினைனுங்கிற மருந்து வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கோனா ஆஃபீஸ்னால தாவரங்களை கொஞ்சம் என்ன செய்யலாம் நம்ம அதிகமாக பயிரிட்டு இல்லை வளர்த்து எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மலேரியாவை வந்து என்ன செய்யலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் எப்படி பார்த்தாலும் தாவரங்கள் நமக்கு நிறைய நன்மைகளையே பாய்க்குகின்றன அப்போ நம்ம என்ன செய்யணும் நிறைய மரங்களை வளர்க்கணும் இந்த போன்ற பொருளாதார முக்கியத்துவம் உள்ள மரங்களையும் பொருளாதார முக்கியத்துவம் உள்ள தாவரங்களில் சிறு செடியாக இருக்கட்டும் குறுஞ்செடியாக இருக்கட்டும் பெரிய செடியாக இருக்கட்டும் அதாவது ரன்னர் ஸ்டோலன் ஆஃப் செட் எதுவானாலும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதலில் நாம் தாவரங்களை வளர்ப்பதற்கு நம்ம முதல்ல நம்ம தயாராகணும் அது விரும்பும்னா ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய நோய்களையும் குணப்படுத்துது நம்முடைய பசியையும் மாற்றுது இதை தவிர இன்னும் வந்து நம்மளுடைய வெப்பத்தையும் என்ன செய்யுது குறைச்சி கொடுக்குது அப்போ இது எல்லாமே இந்த தாவரங்களுடைய முக்கியத்துவமாக இருக்குது அப்போது இதையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா இயற்கையாகவும் வளர்க்கணும் வளர்க்க முடியாததை செயற்கையாகவும் வளர்க்க வேண்டும் இயற்கையாக வளர்க்கக்கூடிய தாவரங்களை தாராளமாக வெளியில் போட்டுடலாம் செயற்கையாக வளர்க்கக்கூடிய தாவரங்களை இந்த மாதிரி திசு வளர்ப்பு நிகழ்ச்சிகள் மூலியமாகவோ புரோட்டோபிளாஸ்ட் நினைவின் மூலமாகவோ செல் சஸ்பென்ஷன் அதாவது செல் மிதவி வளர்ப்பு மூலியமாகவோ வளர்க்கலாம் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது இருந்தாலும் முக்கியமானது என்னென்னா இது நமக்கு ரொம்ப அவசியமானது இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி இதைப் பொருட்கள் திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம் டிஜாக்ஸின் தாவரத்தின் பெயர் டிஜிட்டாலிஸ் பர்பூரியா இதே மருந்து கோடின் பப்பாவர சோம்னிஃபரம் வழி நிவாரணி கேப்சிசைன் கேப்சிகம் அணுவும் வாத வழியை குணப்படும் ஒயின் கிறிஸ்டைன் கேத்தரோந்தஸ் ரொசேசியஸ் புற்றுநோய்க்கு எதிர்மருந்து குயினைன் சின்கோனா அஃபிசினாலிஸ் மலேரியாவிற்கு எதிர்மருந்து தாவரங்களுடைய செல் மிதை வளர்ப்பின் மூலியமாகவும் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தாவர மீளுருவாக்க வழித்தடம் இந்த தாவர மீளுருவாக்க வழித்தடம் என்ன மீள் உருவாக்க செய்கிறது அதுக்கான வழித்தடம் தான் ஏற்கனவே பார்த்ததா வேற ஒன்றும் இல்லை பிரிக்கூரில் இருந்து என்ன செஞ்சோம் உடலை கரு உருவாக்கம் செஞ்சோம் அல்லது உறுப்பு கலக்கம் செஞ்சோம் இல்லையா அதன் மூலமாக தாவரங்களை மீண்டும் மீளுருவாக்கம் செய்தல் எப்படி மீளுருவாக்கம் செய்ய போகிறோம் தெரியும் நமக்கு பெறு இடத்தோம் பிரிக்கூரில் இருந்து எந்த இதில் வேணாலும் வளர்க்கலாம் உதாரணமாக ஆக்கு திசு வளர்ப்பில் வளர்க்கலாம் அல்லது உருப்புகள் வளர்ப்பில் அல்லது செல் மிதவை வளர்ப்பலை இப்படி எல்லா வகையில செய்கிறோம் வளர்த்து நாற்று உருக்களை உருவாக்குறோம் அதுக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க புக்கில் அதாவது தாவர மீளுருவாக்க வழித்தடத்தை விளக்கும் படம்னு உதாரணமாக பிரிக்கூரிலேருந்து ஆக்கு திசு தண்டு நுனி அடுத்தது தண்டு இலை வேர் கேலஸ் எது வேணாலும் உருவாக்கலாம் அந்த ஆக்குத்திசு தண்டு என்ன செய்வாங்க வைரஸ் அற்ற நாற்றூர்கள்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் ஆக்குத்திசு தண்டு நுனி அதிலேருந்து வைரஸ் அற்ற நாற்றூர்கள்னு போட்டிருப்பாங்க அடுத்தது தண்டில் கணுப்பகுதி இருக்கு இல்லையா அந்த கண்பு பகுதியிலேருந்து நுண்பெருக்கம் செஞ்சு அதிலருந்து வேரை தூண்டி விட்டு நாற்றுக்களை உருவாக்கி வன்மையாக்குறோம் வன்மையாக்குறோம்னா நிலத்துக்கு கொண்டு போயிடறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது பிரிக்கூரில் இருந்து உருவாக்குறது சரி ரெண்டு வகையாக பிரித்துக்குருவோம் நேரடி கரு உருவாக்கம் மறைமுக கரு உருவாக்கம்னு பிரிச்சுக்கிறோம் நேரடி கரு கரு உருவாக்குறோம் எதுலேருந்து பிரிக்கூர்லேருந்து கரு உருவாக்கி தான் வன்மையாக கொண்டு போகிறோம் இப்போ நம்ம நேரடி கரு உருவாக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரு உருக்களை உருவாக்கி அதாவது கேலஸ் இல்லாமல் பிரிக்கூர்லேருந்து நேரடி என்ன செய்கிறோம் கரு உருவாக்கிறோம் ஆனால் பிரிக்கூர்லேருந்து கேலசை உருவாக்கி அதன் மூலியமாக தூண்ட தூண்டப்பட்டதுன்னு சொன்னால் அது மறைமுக கரு உருவாக்கம் திரும்பவும் சொல்கிறேன் பிரிக்கூரில் இருந்து என்ன செய்கிறோம் நேரடியாக கருவை உருவாக்கி அதிலருந்து நாற்றை உருவாக்கி வன்மையாக்கி நிலத்துக்கு கொண்டு போயிடுறோம் மாறாக பிரிக்கூரிலேருந்து கேலசை உருவாக்கி கேலசிலிருந்து தண்டு தண்டிலிருந்து வேறு வேர்லேருந்து நாற்றுக்கு அதாவது தண்டை தூண்டி விடுறோம் வேற தூண்டி விடுறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் நாற்று உருவாக்கி அதை வன்மையாக்கி நிலத்துக்கு கொண்டு போனோம்னு சொன்னால் அது மறைமுக கரு உருவாக்கம் ஸோ இப்போ எக்ஸாமில் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டுருவாங்க வேறுபாடு கேட்டாலும் கேட்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அட்டன் பண்ணியிருங்க ஆக மொத்தம் பிரிக்கூரிலிருந்து நேரடி கரு உருவாக்கம் என்பது கருவுருக்கல் நாற்று உருக்கல் வன்மையாக்குதல் நிலத்துக்கு மாற்றம் செய்தல் பிரிக்கூறுலேருந்து கேலசை உருவாக்குதல் கேலசிலிருந்து தண்டுகளை தூண்டுதல் தண்டு உருவாக்கம் வேர்களை தூண்டுதல் வேர் உருவாக்கம் ரெண்டும் சேர்ந்து நாற்று உருக்கள் நாற்று உருக்களிலேருந்து வன்மையாக்கப்படுதல் வன்மையாக்கப்பட்டதுலேருந்து நிலத்துக்கு மாற்றுதல் இவைகள் எல்லாம் தாவர மீள் உருவாக்க வழித்தடங்கள் ஆகும் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவர திசு வளர்ப்பினுடைய வகைகளை நான்கு பார்த்து முடிச்சுட்டு எப்படி மீள் உருவாக்கம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம் என்னென்ன செஞ்சோம் என்னென்ன பார்த்தோம் உறுப்புகளை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்து முடிச்சிட்டோம் ஆக்கு திசு வளர்ப்பு பார்த்து முடிச்சிட்டோம் ப்ரோட்டோபிளாஸ் புரோட்டோப்ளாஸ்ட் வளர்ப்பு பார்த்து முடிச்சிட்டோம் செல் மிதவை வளர்ப்பு பார்த்தோம் இந்த செல் மிதவை வளர்ப்பில் நாம் பார்த்தது முக்கியமானது என்னென்னா இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் உதாரணமாக ஒரே ஒரு உதாரணம் குவினைன்னு சொல்லலாம் டிஜாக்ஸின் சரி குயினைன்னு உதாரணமாக எந்த வந்து உருவானுச்சி சிங்கோனோஃபீஸ் நாளில் சேர்ந்து உருவாச்சு மலேரியாவிற்கு மருந்து இப்படின்னு ஒரு நான்கு ஐந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை பார்த்தோம் அடுத்தது புரோட்டோபிளாசத்தை எப்படி இணைச்சி அந்த இணைப்பின் மூலியமாக எப்படி ஒரு முழு தாவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செஞ்சுட்டோம் இந்த பகுதியில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது இந்த இது முடிச்சிட்டோம் புரோட்டப்ளாசை நினைவு முடிச்சிட்டோமா அதுவும் பார்த்து முடிச்சுட்டோம் அப்புறம் தாவர மீளூர்வாக்க வழித்தடத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் தாவர உருவாக்க வழித்தடத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரிக்கூர்லேருந்து எப்படி வன்மையாக்குதல்னு பார்த்தா அது ரெண்டு வகையாக பிரித்தோம் நேரடி கரு உருவாக்கம்னு ஒன்று பிரித்தோம் மறைமுக கரு உருவாக்கம்னு சொல்லி பிரித்தோம் அப்போது இதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்ல புஸ்தகத்தில் இருக்குது அதெல்லாம் நல்லா நம்மளுடைய உங்களுடைய ஆசிரியரை துணை கொண்டு நன்றாக என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிடணும் இந்த பாடம் ரொம்ப ஈஸியான பாடம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இதுதான் விஷயம் இவ்வளோ தான் ஆனால் முக்கியவாசியம் என்ன இருக்குது வளர்ப்பு நிலை வளர்ப்பு சூழல் வேறு என்ன இருக்குதில்ல எந்தெந்த வகையான வளர்ப்பு என்னென்ன செய்யணும் ஏன்னா தாவர திசு வளர்ப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு ரொம்பவும் அவசியமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது அதாவது என் போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் இதெல்லாம் செய்யணும் மீண்டும் உற்பத்தி பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும் இன்னைக்கு மரங்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது தாவரங்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து விட்டது தாவரங்களுடைய எண்ணிக்கைகள் குறைஞ்சதுனால தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கைகள் குறைந்து விடுகிறது தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் விலங்குண்ணிகளுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி குறைஞ்சிருச்சின்னு சொன்னால் பூமியில் வந்து அந்த ஈக்கோசிஸ்டம் சூழல் மண்டலம் பாதிக்கப்படும் அப்போ அதை பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் இது போன்ற இந்த போன்ற திசு வளர்ப்பின் மூலியமாக எவ்வளவு சீக்கிரம் நம்மளால தாவரங்களை உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருவாக்கி இந்த நாட் இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் உயிரினங்கள் நிகழ்ச்சியில் நம்ம தாராளமாக காப்பாற்றலாம் ஆனால் சரியான கைடன்ஸ் இருக்கணும் ஆசிரியர்களோட துணை இருக்கணும் ஆசிரியரிடம் கேளுங்கள் நன்றாக படிங்க படிச்சிங்கனாலே கொண்டு வந்துடலாம் இது வரக்கூடிய பாகங்களில் பார்க்கலாம் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்